திருச்சி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த அரசியல் கட்சி பிரமுகர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். பாலியல் குற்றவாளிகளிடம் சிறுமி சிக்கியது எப்படி? திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பெருமங்கலம் மணியம்பட்டியை சேர்ந்தவர்கள் ராஜ்குமார் மற்றும் கண்ணன். நண்பர்களான இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றனர். மேலும் ராஜ்குமார் அந்த பகுதி திமுக கிளை செயலராக இருக்கிறார். ராஜ்குமாருக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த சிறுமியை அழைத்து சென்று ராஜ்குமாரும் அவருடைய நண்பர் கண்ணனும் சேர்ந்து மிரட்டி கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். மேலும் அந்த சிறுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சிறுமி யாரிடமும் இது குறித்து சொல்லாமல் இருந்த நிலையில் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்படவே பெற்றோர் மருத்துவரிடம் அழைத்து சென்று பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது அந்த சிறுமி 2 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிந்து பெற்றோர் கடும் அதிர்ச்சியடைந்தனர். அந்த சிறுமியிடம் பெற்றோர் விசாரித்ததில் ராஜ்குமாரும் கண்ணனும் தன்னை பலாத்காரம் செய்த சம்பவத்தை தெரிவித்திருக்கிறார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜீயபுரம் அனைத்து மகளிர் போலீசார் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரையும் கண்ணனையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.